ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு புது கதையில் உங்களை சந்திக்க வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. அதேபோல் சென்று கதையில் ஆதரவு அளித்த நண்பர்களுக்கும் நன்றிகள். நாவல் கதைப்போமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதேபோல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஊக்குவிப்பேங்கன்னு நம்புகிறேன். கதை: நான் உன்னை நீங்க மாட்டேன். ஆசிரியர் உமா பாலகுமார் அவர்கள். வாசிப்பவர் உங்கள் சார்மி. பகுதி ஒன்று. அந்தியமாலை சூரியன் தன் சிவந்த கிரகணங்களோடு வான்வெளியை தீசுடராக்கி விடைபெற்று கொண்டிருந்தான். தங்கத்தீவுகளாய் மேகங்கள் அங்கும் இங்கும் விரிய தெரிய உதிர்கின்ற பொழுதாய் மாலை மறைந்து இரவின் வருகை எதிர்நோக்கியிருந்த நேரம். சுற்றிலும் பச்சைப்பட்டு விரிப்பாய் விசிறி தெரிந்த பசுமையான தேயிலை தோட்டத்தின் அழகை ரசித்தபடி அந்த பேரிலிருந்து மெதுவாக இறங்கினாள் தூரிகா. சற்றென்று தாவி அணைத்த ஈரத்தின்றலும் நாசிக்குள் நிறைந்த தைல வாசனையும் மனதை பெரிதும் இதமாக்கின. தன்னுடைய லக்கஜிகளை அவள் இருக்கும்போதே ஒரு டாக்ஸி டிரைவர் அவர் அருகில் வந்து விசாரித்தார். என்னம்மா, எங்கே போகணும்? நீங்கள் தமிழ்தானே? நானும் தமிழ்தான் என்றார் புன்னகையுடன். மனதிற்குள் புது தெம்பும் தைரியமும் கைகோர்க்க, சில்வர் ராக் எஸ்டேட் போகணும், இங்கிருந்து ரொம்ப தூரமா? ஆவலுடன் கேட்டாள் அவள். மலைப்பாதையில் 10 கிலோமீட்டர் போனால் வந்துடுமா? வாங்க என்றுபடி லக்கேஜுகளை எடுத்துக்கொண்டார் அவர். பிறகு எவ்வளவு பணம் என்று பேசிவிட்டு காரில் ஏறி பயணித்த போதுதான் மூணாரின் அழகை அவளால் முழுமையாக அனுபவிக்க முடிந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் மரங்களில் ஏற்றப்பட்டிருந்த மிளகு கொடியும் வெற்றிலக் கொடியும் அழகுக்கு அழகு சேர்க்க சிறு நீர்வீழ்ச்சியால் கசிந்து வழிந்த சிற்றருவிகளும் ரம்யமாக இருந்தன. ஊரை தாண்டி தேயிலை தோட்டத்தின் நடுவே கார் சென்றபோது மனம் உற்சாகத்தையும் பிரமிப்பையும் தத்தெடுத்தது. சென்னையிலே வளர்ந்தவளுக்கு முதன்முறையாக மழையும் அதன் அற்புத சீதனங்களும் பெரும் நிறைவை தர விழியெடுக்காமல் ரசிக்க ஆரம்பித்தாள் அவள். காற்று சுருதி மீட்டி சுரம் சேர்க்க ஊசிலை காடுகள் உஸ்ஸென்று கீதம் பாடிக்கொண்டிருந்தன. வெகு தூரம் சென்ற பிறகு ஒரு கிளைப்ப பாதையில் கார் திரும்ப எதிரே சில்வர் ராக் எஸ்டேட் என்று பளபளத்த பெரிய போர்டு ஒன்று அவர்களை வரவேற்றது. இதுதாமா நீங்க தேடி வர்ற எஸ்டேட்டு? நீங்க அவங்களுக்கு சொந்தமா? மெதுவா விசாரித்த டிரைவர். உடனே இல்லைங்க, நான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன் என்று அவள் சொன்னபோது அவர் விழிகள் வியப்பில் விரிந்தன. பார்க்க மிகவும் அழகாய் கன்னங்களிரண்டும் குழிய நல்ல உயரத்தில் தந்த சிற்பம் போல் ஒரு இளவரசியின் கம்பீரத்துடனும் இருந்த பெண் இங்கு என்ன வேலைக்கு வந்திருப்பாள் என்ற ஆராய்ச்சியும் கேள்வியும் அவர் விழிகளில் தெரிந்தன. பாதை பெரிதாகி கொண்டே செல்ல ஒரு திருப்பத்தில் எதிரே கம்பீரமாக நின்றிருந்த அந்த வெண்ணிற பங்களாவிற்கு செல்லும் வழியே பெரிய கேட் மூடியிருந்தது. காவலுக்கு இருந்த வாட்ச்மேனிடம் டிரைவர் இறங்கி சென்று விவரம் சொல்ல அந்த தானியங்கி கதவு மெதுவாக திறந்து அவர்களுக்கு வழிவிட்டது. இரண்டடுக்கில் கேரள ஓடுகள் வேயப்பட்டு அழகூற அமைக்கப்பட்டிருந்த அந்த பங்களா பார்த்ததுமே அவள் மனதையும் கருத்தையும் கவர்ந்து கொண்டது. அவள் இறங்கி கொண்டு டாக்ஸியை திரும்பி அனுப்பிவிட்டு நிமிர்ந்தபோது வாசலிலிருந்து ஒரு வேலையால் அவளை சிறு புன்னகையுடன் வரவேற்றார். இங்கு தனக்கு எந்த விதமான வரவேற்பு காத்திருக்கிறதோ என்ற பயமும் சிறு சஞ்சலமும் அவள் மனதிற்குள் மெல்ல எட்டி பார்த்தன. அவள் பெட்டி எடுத்தபோது வேகமாக வந்து தடுத்த அந்த வேலையால் அவளுடைய பொருட்களை தானே எடுத்துக்கொண்டான். வாங்கம்மா, இங்கே நம்ம மஞ்சுவையும் தேவியையும் பார்த்துக்க வந்திருக்க டீச்சர் அம்மா தானே? அவளுடன் கேட்டான். ஆமாம், அவள் மெதுவாக பதில் சொன்னாள். என் பேர் முருகம்மா. பாவம் நீங்கள், அந்த வாழங்களை எப்படி தான் சமாளிக்க போறீங்களோ? பரிதாபத்துடன் அவளை பார்த்தபடி சொல்லிவிட்டு சற்றென்று உதடைக்க அடித்து கொண்டான் அவன். அம்மா கிட்ட நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிடாதீங்கம்மா. பயத்துடன் அவன் சொல்ல திக்கு தெரியாத காட்டில் தவித்து நிற்பதை போன்று ஒரு உணர்வு வந்தது அவளுக்குள். பிறகு வீட்டிற்குள் சென்றபோது அழகிய அலங்காரத்துடன் இருந்த ஹாலில் போடப்பட்டிருந்த பெரிய சோபாவில் சாய்ந்தபடி தேநீரை அறிந்து கொண்டிருந்த அந்த வயதான தம்பதியை சந்தித்தாள் அவள். பணக்காரத்தனத்துடன் மிடுக்கும் அலட்சியமுமாக அமர்ந்திருந்த அந்த பெண்மணி அவளை கண்டதும் சிறு தலையசைப்பில் வரவேற்றார்.
கம்பீரமாக ஒருவித ராஜ கலையுடன் இருந்த அந்த வயதான மனிதர் அவளை அருகில் வரும்படி அழைத்தார். மெல்லிய தயக்கத்துடன் அருகில் சென்றவள் கைப்பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினாள். வாமா, ஃபாதர் ஆண்டனி உன்னை பற்றி முன்னாடி சொல்லிட்டாரு, உனக்கும் எல்லாம் சொல்லியிருப்பாரு. உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆகியிருந்தேன்னு ஃபோன் பண்ணேன், ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டதா சொன்னார். நீ வருவேன்னு விவரம் சொன்னார். எங்கள் கிரானைட் டாட்டஸ் தேவ மஞ்சுரியையும் தேவயானையையும் இனிமேல் நீ தான் நல்லா கவனிச்சுக்கணும். அதுதான் உன்னோட டியூட்டி. அதை நல்லா செய்வேன்னு நான் எதிர்பார்க்குறேன். கம்பீரத்தோணி கலந்த அதிகாரத்தோரணை உடன் வந்தது அவர் குரல். நிச்சயமா சார், ஐ வில் டூ மை பெஸ்ட். மரியாதையுடன் அவள் சொல்லும்போதே அவர் அந்த கடிதத்தை பிரித்து படித்தார். பிறகு வேலையாளிடம் திரும்பி, இவங்களை நம்ம அவுட் ஹவுஸில் தங்க வை, இவங்க ரெஃப்ரெஷ் பண்ணி தயாரான உடனே குழந்தை எங்ககிட்ட அழைச்சிட்டு போ என்று ஆணையிட்டார். பவ்யமாக தலையசித்த அந்த வேலையால் அவளை பின்புறம் இருந்த அவுட் ஹவுஸுக்கு அழைத்து சென்றான். மிகவும் அழகிய ஒரு காட்டேஜை அங்கு அவுட் ஹவுஸாக அவள் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. நுழைந்தவுடன் ஒரு வரவேற்பையும் பெரிய படுக்க அறையும் அதில் குளியல் அறையும் இருந்தன. உள்ளே எல்லா வசதிகளுடனும் அம்சமாக இருந்தது அந்த அவுட் ஹவுஸ். ரூம் ஹீட்டர் ஒரு புறம் வைக்கப்பட்டிருக்க அந்த இடத்திற்கு நுழைந்ததுமே ஒருவித பாதுகாப்புணர்வும் நிம்மதியும் அவளுக்குள் பரவின. நீங்கள் குளிச்சு தயாராகுங்கம்மா, பாத்ரூமில் ஹீட்டர் போட்டு வச்சுருக்கேன், ரெடியான உடனே முருகான்னு ஒரு குரல் கொடுங்க, நான் வந்து உங்களை அந்த குட்டி பிசாசுங்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன், சலிப்புடன் ஒரு மாதிரி குரலில் சொன்னான் அவன். சட்டென்று திரும்பியவள், ஒரு நிமிஷம் முருகா, நான் உங்களை அப்படி கூப்பிடலாமா? இல்லை, குழந்தைகளை அப்படியெல்லாம் பேசக்கூடாது, சிறு முறுவலுடன் சொன்னாள். ஐயோ, அப்படி இல்லைங்கம்மா, நீங்கள் வந்து அதுங்களை பாருங்களேன், அதுங்க அடமும் பிடிவாதமும் பார்த்தப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, தர்ம சங்கடத்துடன் சொன்னான். குழந்தைங்க தானே, அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அவளுடன் கேட்டவளிடம், 5 வயசாவதுமா என்றான் அவன். இன்னொரு பெண்ணுக்கு? 2 ரட்ட பிறவிங்கம்மா என்று சொல்லிவிட்டு அவன் விடைபெற்று செல்ல அவர்களை பார்க்க வேண்டுமென்ற ஆர்வம் அவளுள் பெரிதாக எழுந்தது. அவள் குளித்து தயாரான உடனே பிஸ்கட்டும் டீயும் எடுத்து வந்த முருகன் அவள் சாப்பிட்ட பிறகு அந்த பெரிய வீட்டிற்கு அவளை அழைத்து சென்றான். பகுதி 2. ஒரு அறை வாசலில் அவளை நிறுத்தியவன் கதவை தட்டிவிட்டு ஒதுங்கி ஒரு ஓரமாக நின்று கொண்டான். சற்றென்று கதவு திறக்கப்பட்டு வேகமாக ஒரு தலையணை வந்து பறந்து வந்து வாசலுக்கு நேராக நின்றிருந்த தூரிகாவின் மேல் விழ லாவகமாக அதை கையில் பிடித்து கொண்டாள் அவள். உடனே அவள் உள்ளே நுழைந்தபோது அங்கு இரு சிறுமிகள் கண்களில் சிறு மிருச்சுடனும் கோபத்துடனும் நின்றிருந்தனர். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? என்ன, நான் டோனி மாதிரி நல்லா கேட்ச் பிடிச்சனா? விழிகளை விரித்து ஆர்வத்துடன் கேட்டாள். அவள் திட்டப்போகிறாள் என்று எதிர்பார்த்து ஒருவித எச்சரிக்கை உணர்வுடன் நின்றிருந்த இரு பெண்களின் முகமும் சட்டென்று குழம்பி பின் இயல்பானது. உங்களுக்கு எங்கள் மேலே கோபம் இல்லையா? மெதுவாக கேட்டபடி அவள் அருகில் வந்தாள் ஒரு பெண். இருவரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் போல் இல்லாமல் வேறு வேறு ஜாடையில் இருந்தனர். இல்லையே, எதுக்கு கோபப்படணும்? நானும் உங்கள் ஃப்ரெண்டு தானே, அதனால தானே என் கூட உங்களுக்கு விளையாடணும்னு தோன்றியிருக்கு. ஓகே, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்றபடி உற்சாகத்துடன் தன் கையை நீட்டினாள். தயக்கத்துடன் அதில் தன் பிஞ்சு விரல்களை பதித்தாள் அந்த சிறுமி. உன் பேர் என்னம்மா? முழந்தாளிட்டு சரிந்து அவள் உயரத்துக்கு அமர்ந்தபடி கேட்டாள் தூரியா. மஞ்சு, அவ தேவி, தயக்கத்துடன் கூறியபடி கண்ணாலையே சைகை செய்து தேவியையும் அருகில் அழைத்தாள். நீயும் வாமா, என்னை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனிமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட தைரியமாக கேட்கலாம். பயத்துடன் அருகில் வந்த தேவியையும் மஞ்சுவையும் அன்புடன் அணைத்து கொண்டாள் அவள். இரண்டும் தாயின் சிறகுகளுக்கு ஒளிந்து கொள்ளும் சிறு சொட்டுகளாய் அவளிடம் ஒன்றின. சரிம்மா, அப்போ நான் வரேன்,
வியப்புடன் குழந்தைகளை திரும்பி திரும்பி பார்த்தபடி வெளியேறினான் முருகன். பிறகு இரு பிள்ளைகளையும் அழைத்து சென்று கட்டிலில் அமர வைத்துவிட்டு அறையை சுற்றி பார்த்தாள் அவள். அங்கு புத்தகங்களும் துணிகளும் அலங்கோலமாக அரையெங்கும் மறைந்து கிடந்தன. மெதுவாக சென்று ஒவ்வொன்றாக எடுத்து அவள் அடுக்க ஆரம்பித்த போது குற்றோணர்வுடன் அருகில் வந்த இருவரும் அவளுக்கு மௌனமாக உதவ ஆரம்பித்தனர். இருவரின் தலையையும் செல்லமாக கொதியவள், பரவாயில்ல, இன்னைக்கு நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன், நாளையிலிருந்து நீங்களே ரூமை நீட்டாக வச்சுக்கணும், சரியா? மென்குரலில் கேட்டாள். சரியென்று தலையசைத்தபடி இருவரும் அவளுக்கு உதவி செய்தனர். மூவருமாக சேர்ந்து எல்லாவற்றையும் அடுக்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று அறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. தேவி, மஞ்சு, படிக்காம ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், யார் நீ? சும்மாவே இவங்க நல்லா படிப்பாங்க, அவங்கள படிக்க விடாம ஏன் டிஸ்டர்ப் பண்ற? யார் உன்னை உள்ள விட்டது? படப்படவென புரிந்தான் அரைவாசலில் நின்று நின்ற அந்த உயர்ந்த மனிதன். சற்றென்று சர்வன் அடியும் ஒடுங்கி இருவரும் அவளுக்கு பின்னால் ஒளிந்தனர். அவனுடைய காரணமில்லாத கோபமும் குழந்தைகளின் பயமும் அவளுக்குள் கோபத்தை விதைக்க வேகமாக நிமிர்ந்தாள் அவள். மிஸ்டர், நீங்க யாரு? அதை முதல்ல சொல்லுங்க. சின்ன குழந்தைங்களை இப்படி தான் மிரட்டுறதா? அவங்க மனசு பூ மாதிரி, கொஞ்சம் கோபமாக பேசினா கூட வாடி போயிடும். இது கூட தெரியல, சுல்லென்று சொன்னாள். ஏய், என் வீட்டிலேயே என்னை யாருன்னு கேட்குறியா? மை குட்னஸ், இந்த கோபம் நக்கல் இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம், புரியுதா? கொஞ்சம் அழகாக இருந்தாலே உங்களுக்கெல்லாம் திமிர் வந்துடுமே. முதல்ல நீ யாருன்னு சொல்லு, இறுகிய குளரில் கேட்டான். அப்போதுதான் தன் தவறி புரிந்தது அவளுக்கு. சாரி சார், நான் இவங்கள பார்த்துக்க வந்திருக்க கவர்னன்ஸ் தூரிகா, நீங்கள் யாருன்னு தெரியாம பேசிட்டேன், உதட்டை கடித்தபடி கூறினாள். ஃபாதர் அனுப்பிய ஆளா? ஆசிரமத்தில் வளர்ந்தவங்கள்லாம் ரொம்ப மரியாதையாக இருப்பாங்கன்னு நினச்சேன். சி, எதுக்குமே விதிவிலக்கு இருக்கே. நீ யாருங்கிறத மறந்துடு வேணாம், உன் தகுதிக்கு தகுந்தாப்பல நடந்துக்கணும். கடும் குரலில் எச்சரித்து விட்டு கதவை அழுந்து சாத்தி விட்டு வெளியேறினான் அவன். சற்றென்று தோய்ந்து போய் அமர்ந்தவளின் இரு தொழிலும் ஆதரவாக சாய்ந்து கொண்டனர் தேவியும் மஞ்சும். உங்களுக்கும் எங்கள் சித்தப்பாவை பார்த்த பயமாக இருக்கில்ல? எங்களுக்கும் தான் ரொம்ப பயம், விழிகளை மிரட்சியுடன் விரித்தபடி இருவரும் சொன்னனர். அவர் உங்கள் சித்தப்பாவா? அப்போ உங்க அப்பா எங்க? அதிர்ச்சி விலகாத குரலில் கேட்டாள் அவள். எங்க அப்பா எப்பவுமே அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க, எங்களோட பேசவே மாட்டாங்க, பாட்டியும் திட்டிகிட்டே இருப்பாங்க, தாத்தா தான் எப்பவாவது பேசுவாங்க, கலங்கிய விழிகளுடன் கூறிய மஞ்சுவை அணைத்து கொண்டவளுக்கு அந்த உயர்ந்த மனிதன் மீது காரணம் இல்லாமலே கோபம் வந்தது. என்ன மனுஷன் இவன், சின்ன குழந்தைகிட்ட ஒரு அனுசரணை போல் நடந்து கொள்வோம் என்ற வெறுப்பும் விரக்தியும் மனதில் கை கோர்த்தன. இந்த சிறு பிஞ்சுகளை கவனிக்காமல் பெற்ற தந்தை அப்படி என்னதான் செய்கிறார் என்று தவிப்பும் கூடவே எழுந்தது. ஏதோ நினைவில் மனம் இறுகிவிட அவர்களிடமிருந்து இனி எதற்காகவும் கலங்குவிடக்கூடாது என்ற உறுதி வந்தது. தன் மனதின் சஞ்சலங்கள் மறைத்து சிறு புன்னகையுடன் திரும்பினாள். இனிமே நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், உங்க கூட நான் இருப்பேன், என்ன வேணும்னாலும் என்னை கேட்கலாம், ஓகே? பெரும் வாஞ்சோயிடம் சொன்னாள். இரு பிள்ளைகளும் சற்றென்று தலையாட்டிவிட்டு அவள் கன்னத்தில் பச்சென்று முத்தமிட கழுத்தை இறுக கட்டி கொண்டனர். அவர்களை சுற்றி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் இல்லை, உற்சாகமும் இல்லை, ஒருவித தனிமை வலை மட்டுமே பின்னப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாள் தூரியா. பிறகு மூன்று பேருமாக சேர்ந்து அறையை சுத்தம் செய்து முடித்தனர். இரவு அவர்களை சாப்பிட அழைத்து சென்றாள் தூரியா. அவர்கள் டைனிங் ஹாலுக்கு நுழைந்த போது அவர்களுடைய பாட்டி அகிலாண்டேஸ்வரி அம்மாள் மட்டுமே அங்கிருந்தார். என்ன, ரெண்டு சாப்பிட வந்துட்டுங்களா? தோபர், உன் பேர் என்ன என்றார் உயர்த்திய குரலில். என் பேரு தூரிகா அம்மா, அவள் சொன்ன உடனே இந்த அம்மா அது இதெல்லாம் வேண்டாம், மேடம்னே கூப்பிடு, இந்த பசங்களுக்கு அவங்க ரூமில் எப்பவும் போல சாப்பிட கொடுத்துடு, இங்கே வேண்டாம், நீட்டாக சாப்பிட தெரியாது, அதிகார குரலில் ஆணையிட்டார். மேடம்,
அவங்கள டேபிளில் சாப்பிட வச்சு பழக்கலாம்னு நினச்சேன். அதில் உங்களுக்கு, அவள் முடிக்கும் முன்பே பின்புறம் இருந்து அந்த குரல் கேட்டது. ஏன் அகிலம், மஞ்சுவும் தேவியும் டேபிள் மேனஸை எப்போதான் பழகிறது? அவங்களும் நம்மோட சாப்பிடட்டுமே, அவர்களின் தாத்தா கிருபாகரன் தான் சொன்னார். யோசனையுடன் சரியென்று தலையசைத்தார் அகிலம். பிறகு பயத்துடன் நின்றிருந்த இருவரையும் அமர வைத்தவள் நாப்கினை எடுத்து மடியில் விரித்து வைத்தாள். பிறகு ஸ்பூன் ஃபோக்ஸ் இரண்டையும் கொடுத்தவள் அதை உபயோகிக்கும் முறை பற்றி மென்தோணியில் கற்றுக் கொடுத்தாள். பிள்ளைகள் அமைதியாக சாப்பிட்டுட்டு முடிக்க அவர்கள் கை கழுவி விட்டு வெளியேறும் போது உள்ளே வந்தான் அன்று மாலையில் சந்தித்த அந்த உயரமான மனிதன். அவர்கள் இருவரையும் ஏராளம் கலந்த முறுவலுடன் ஏறிட்டவன் ஒற்றை புருவம் உயர்த்தி தோலை குளிக்கியபடி சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்தான். அவர்களுடைய அறைக்கு சென்றவுடன், தேவி, உங்கள் சித்தப்பா பேர் என்ன? ஹிட்லரா? சிறு குறும்புடன் கேட்டால் துரியா. அப்படின்னா யார் டீச்சர்? சாரி, நாங்கள் உங்களை எப்படி கூப்பிடுறது? உதட்டை கடித்தபடி கேட்டாள் அவள். அக்கானும் கூப்பிடு, இல்லைன்னா ஆன்டி. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு ஏனோ உங்களை மம்மின்னு கூப்பிடத்தான் பிடிச்சிருக்கு, சட்டென்று கூறினாள் தேவி. மறுநிமிடமே தூரிகாவின் மனம் அதிர்ந்தாலும் உடனே நெகிழ்ந்து போனது. சரி, கூப்பிடுங்க. இயல்பான புன்னகையுடன் கூறியவளை இரு குழந்தைகளும் அணைத்து கொண்டன. பிறகு இருவரையும் அழைத்து சென்று பாலை பருகி செய்து உறங்க வைக்க பெட்டம் ஸ்டோரிஸ் சொல்ல ஆரம்பித்தாள். அவள் மகாபாரதத்திலிருந்து தனக்கு பிடித்த கதாபாத்திரமான பீஷ்வரின் கதையை சொன்னாள். அதை கேட்டபடி, நீங்களும் எங்கள் கூடவே படுத்துக்கிறீங்களா மம்மி? மஞ்சு ஆர்வத்துடன் கேட்டாள். இல்லைம்மா, எனக்கு அவுட்டோஸ் இருக்கு. தங்கிறதுக்கு உங்களை தூங்க வச்சுட்டு நான் அங்கே போயிடுவேன். தூங்கி முடிச்சு பாருங்க, காலையில் நான் உங்கள் முன்னாடி இருப்பேன். ஓகேயா? பரிவுடன் கேட்டாள். பிறகு கதை கேட்டபடியே அவர்கள் தூங்க ஆரம்பிக்க சத்தமில்லாமல் அந்த அறைக்குள் எட்டி பார்த்து விட்டு சென்ற அகிலத்தின் முகத்தில் பெரும் வியப்பு. தன் கணவரிடம் சென்று அவர்தான் கண்ட காட்சியை சொல்ல ஃபாதர் செலெக்ஷன் தப்பா போகுமா? ஆனால் இந்த பொண்ணாவது வேலையில் நிலைக்கணும் என்றபடி பெருமூச்சு விட்டார் கிருபாகரன். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. காத்திருங்கள் அடுத்த எபிசோடுக்கு. நன்றி.